ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மசாலா ட்ரெயின். இன்றைக்கி நம்ம புளிச்சக்கீரை சட்னி எப்படி செய்கிறது அப்படின்ட்டு பார்க்கலாம். இதை வந்து ஆந்திராவில் கோங்குரா சட்னி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இது சூடான சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்திக்கங்க. வரமிளகாய் ஒரு 6 இல்லைனா 7 எடுத்துக்கோங்க. அதாவது உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த புளிச்சக்கீரையில் புளிப்புத்தன்மை அதிகமாக இருக்கும், அதனால் நீங்கள் மிளகாய் அதிகமாக சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா தான் அந்த புளிப்பு தெரியாது. மிளகாய் வறுத்ததுக்கப்புறம் இதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போது ஒரு டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பை வறுத்துக்கலாம். கடலைப்பருப்பு கொஞ்சம் வறுப்பட்டதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கொத்தமல்லி சேர்த்திக்கங்க. இதையும் நல்லா வறுத்துடலாம். இதோட பெருங்காயம் சேர்த்திக்கங்க. உங்கள்கிட்ட தூள் பெருங்காயம் இருந்துச்சுன்னா நீங்கள் அதுவே சேர்த்திக்கலாம். இதோட சீரகம் 1/2 டீஸ்பூன் சேர்த்திடுங்க. இது எல்லாம் வறுப்பட்டதுக்கப்புறம் இதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போது சின்ன வெங்காயம் ஒரு 7 இல்லைனா 8 காய் எடுத்துக்கோங்க. இதை வந்து நீல வாக்கில் கட் பண்ணி அப்புறம் இதை வதக்கிக்கலாம். இதோட பூண்டு 4லேருந்து 5 பல் எடுத்துக்கோங்க. இதையும் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. கருவேப்பிலை ஒரு 2 கொத்து சேர்த்திடுங்க. இதெல்லாம் நீல வாக்கில் கட் பண்ணிங்க அப்படின்னா தான் வதக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதை எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. புளிச்சக்கீரை வந்து தெரியாதவங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் புளிச்சக்கீரை. இதை வந்து கொஞ்சம் கொழுந்து தலையாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் புளிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இதையும் நல்லா வதக்கிடுங்க. இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இது வந்து ஒட்டிகிட்டே போகிற மாதிரி இருக்கும், அதனால் இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டு வதக்கிக்கோங்க. அப்போ தான் எல்லாமே நல்லா வதங்கும். புளிச்சக்கீரை இந்த மாதிரி நல்லா வதங்கணும். இப்போ இதை அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்திடுங்க. ஃபஸ்ட்டு மிளகாய் கடலைப்பருப்பு இதெல்லாம் சேர்த்து அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் கீரை வெங்காயமெல்லாம் சேர்த்து அரைச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டே கீரையை சேர்த்திட்டீங்க அப்படின்னா கடலைப்பருப்பு மிளகாயை இது நல்லா அரைக்காது. மிளகாய் கடலைப்பருப்பெல்லாம் நல்லா அரைச்சதுக்கப்புறம் கீரை வெங்காயம் பூண்டுலாம் சேர்த்திக்கோங்க. இதையும் அரைச்சிடலாம். இந்த சட்னிக்கு தேங்காய் தேவையில்லை, புளியும் தேவையில்லை, ஏன்னா இது வந்து ஏற்கனவே புளிப்பாக தான் இருக்கும். அரைச்ச சட்னியை ஒரு கடாயில் தாளிச்சிக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்திடுங்க. நல்லெண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு சேர்த்திக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்திடுங்க. இப்போது அரைச்சி வச்சுருக்கிற சட்னியை சேர்த்திக்கலாம். இதை நல்லா வதக்கிடுங்க. நல்லெண்ணெய் வந்து பத்தலை அப்படின்னா திரும்ப கூட கொஞ்சம் சேர்த்திக்கோங்க. இது நல்லெண்ணெயிலையும் நல்லா வதங்கும் போது தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சட்னிக்கு உப்பும் காரம் ரெண்டும் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும், அதனால அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்திக்கோங்க. உப்பு காரம் குறைஞ்சிருச்சு அப்படின்னா இதோட புளிப்பு வந்து கொஞ்சம் தெரியும், அதனால் நீங்கள் மிளகாய் நிறையாவே சேர்த்திக்கலாம். இது நல்லா வதங்கிருச்சு. அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டான புளிச்சக்கீரை சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனல் பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.